இயற்கை வாழ்வியல் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் உள்ள நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல்லிக்கனிகளை அதிகமாக சாப்பிட்டு வருபவர்களுக்கு தோலின் உள்ள செல்கள் புத்துணர்வு பெற்று இரத்த ஓட்டத்தை தூண்டி தோலில் சுருக்கங்கள் போன்றவை ஏற்படுத்துவதை தடுத்து இளமையான தோட்டத்தை நீட்டிக்க செய்கிறது. இதில் இருக்கும் விட்டமின் சி சத்து சருமத்திற்கு இலகுவான தன்மையை தருவதோடு தோல் புற்றுநோய்கள் ஏற்படாமலும் காக்கிறது. குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு முறையாவது நெல்லிக்கனிகளை சாப்பிடுவதால் முகப்பொலிவு பல பலப்பான சருமத்தை பெறலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சும் உறுப்பு இதயம். இதயத்தின் செயல்பாடுகள் எப்போதும் சீராக இருக்கின்ற வகையில் உதவக்கூடிய இயற்கை உணவுகள் அதிகம் சாப்பிட வேண்டும். நெல்லிக்கனிகளை அடிக்கடி சாப்பிடும்போது அதில் உள்ள புளிப்புத்தன்மை கொண்ட இரசாயனங்கள் இதயத்தின் இரத்த உறைதல் அடைப்பு போன்றவை ஏற்படுத்துவதை தடுக்கிறது. உடலில் ஓடும் இரத்தத்தின் இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றுவது சிறுநீரகம். ஒரு சிலருக்கு சிறுநீர் வெளியேறுவதில் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீர்ச்சத்து அதிகம் இருந்த நெல்லிக்கனி இயற்கையிலேயே ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாகும். நம்முடைய உடலில் முக்கியமான உறுப்பு கண். நெல்லிக்காய்களின் பல வகையான விட்டமின் சத்துக்கள் உள்ளன. குறிப்பாக நெல்லிக்காயின் விட்டமின் ஏ சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இந்த விட்டமின் ஏ சத்து நமது கண்களின் விழிப்படலங்களில் ஏற்படும் அழுத்தங்களை குறைத்து எதிர்காலங்களின் கண்புரை கண்ணழுத்தம் போன்ற குறைபாடுகள் ஏற்படாமல் காக்கிறது. நம் வாழ்நாளில் இறுதி வரை நமது உடலில் வலுவாக இருக்க வேண்டியது எலும்பு. நெல்லிக்கலியின் எலும்பு வளர்ச்சிக்கும் வலுவிற்கும் தேவையான விட்டமின்கள் மற்றும் பொட்டாசியம் கால்சியம் சத்துக்களும் அதிகம் இருக்கின்றன. வாரத்தில் குறைஞ்சபட்சம் இரண்டு முறையாவது நெல்லிக்காய்களை சாப்பிட்டுபவர்களுக்கு எலும்புகள் வலிமையடைகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி சத்துக்கள் தலைமுடி வேர்களை வலுப்படுத்தி முடி கொட்டுவதை குறைக்கிறது. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ அடுத்த சந்திப்போம்.